வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? சோஷியல் மீடியா தான் போர் அடிக்குது, இன்ஸ்டாகிராம் பார்க்க போவோம். அன்னைக்கு இப்படி தான் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது எரிமலை குழம்பு எதுவும் குடுப்பாங்களா? புதுசா சொல்றாங்க. அடுத்த வீடியோ போவான். போட்டோவா எதுக்கு? ஓ, இவர் எடிட் ஏதாவது போனவர் போல இருக்கு, ஃபேஸ் எடுத்து மாஃபிங் பண்ணவர் போல இருக்கு. வாழ்றது வளர்றது நம்மளுக்கு பிடிக்கலனா மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ரோட்ல யாராவது பார்த்தா பணம் மறந்தா ஹெல்ப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கத்தியில குத்துனேன்னு நினைச்சீங்களா? சும்மா பிராங்க் ஃபன் பண்றோம் சொல்லுங்க. ஃபன் பண்றோம். அந்த கேமரா சித்து ஹர்ஷத்துல நிக்கிறாங்க பாருங்க. நானே பேச ஆரம்பிச்சிடறேன். ஒரு சகாப்தம் நினைக்கிறேன் கொஞ்சம் வரும்போது அது பாத்தீங்கன்னா 92 குரோமாவே வந்து ரொம்ப நல்லவனாயி நமக்கு நம்ம குரோ ப்ரோ ப்ரோ ஸ்பாயில் பண்ணாதீங்க ப்ரோ. இல்ல பின்னாடி பாருங்கன்னு சொன்னா சொல்லிருங்க ப்ரோ. இல்ல நிறைய இருக்கு 92 ப்ரோ ப்ரோ. நானே ஃபர்ஸ்ட் சீசன் தான் ப்ரோ பாத்தீங்க. சும்மா இருக்கு ப்ரோ. அது வந்து ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசுமா பாத்தீங்கன்னா அதான் போல இருக்கு. விஷயத்துல ரொம்ப ஒரு கங்காசியா மாப்பா நீங்க சொல்றீங்க. ஆனா கக்காசியா தான் பண்ற மாதிரி தான் ப்ரோ எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க பாருங்க அவங்க ரத்தத்துல மட்டும் தான் அந்த சரிங்கன் இருக்கு பாத்துக்கங்க. சோ உச்சிகா ப்ரோ பேசுங்க ப்ரோ. உச்சிகா பத்தி பேசுங்க ப்ரோ. ப்ரோ உச்சிகா வந்து என்னைக்குமே வந்து அவங்க பாருங்க ப்ரோ அவங்க அழிக்கப்பட்ட ஒரு வந்து மக்களாவே வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப நல்லவங்க ப்ரோ. இந்த நருட்டோ இருக்கானே ஒரு ப்ரோ எட்டா வார்த்தை பேசாதீங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ? ப்ரோ நம்ம ஸ்பேஸ்ல வந்து நிறைய பெண்கள் எல்லாம் இருக்காங்க. எனக்கு வந்து கெட்ட வார்த்தை வந்து என்ன நீங்க பேசுறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியல ப்ரோ. எவ்வளவு பேர் இருக்காங்க? கொஞ்சம் மாச்சு டீசென்ட்டா பேசுறீங்க. என்ன அவரு சொன்னது ஒரே ஒரு தடவை தான் சொன்னாரு. ஆமா ப்ரோ. நீங்க வந்து ஓவரா அது ஒரு ஒரே ஒரு தடவை உங்களுக்கு ஓகேவா ப்ரோ? உங்களுக்கு அப்ப அந்த மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ அவன் வந்து கேட்டேன். ஏய் மச்சான். ஏய் ஏய் அம்மா நூசுப்பைய
நட்பு நீ உதறி தள்ளிட்ட, நட்ப நீ வந்து தூசியா தட்டி அனுப்பிட்ட. ஒரு காமெடி ஒரு மீம் பார்த்து ரசிச்சு அனுப்புனா பாக்குறது எல்லாத்தையும் அதை திருப்பி பார்த்து சிரிக்கிறதுக்கு சேவ் பண்ணி பண்றதுக்கு எனக்கு அனுப்புற. கரெக்டா? கரெக்டா சொல்லு. அப்படி அனுப்பிட்டு என்னமோ நீ என் மேல பாசம் வச்சிருக்க மாதிரி பண்ணியா மறக்கவே மாட்டேன்டா. அது மட்டும் இல்ல, என்ன வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்கேன் நினைச்சுக்க. வேலை பாத்துக்கிருக்கேன்டா. இவரு வேலை பாத்துட்டு இருக்காரு, அப்படியே வெட்டியா உட்காந்துருக்க. எங்கேயா உட்காந்துருப்ப? காலையில சட்னி இறக்கிறதுக்கு அம்மா தேங்காய் உடைப்பாங்க, அந்த தண்ணியை வாங்கி குடிச்சுட்டு பொட்டுக்கல்ல எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த தேங்காய் சின்ன வாயில போட்டு அரைச்சுக்கிட்டு அம்மா சட்னி மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அம்மா கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறாங்க. அதை கேட்டுக்கிட்டு வீட்லயே படுத்து கிடக்க மதியம் இப்ப எப்படி சாம்பார் சாதம் வச்சிருப்பாங்க? கடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு இப்ப பக்கடா வாங்க போயிருப்ப. சிரிக்கிறாரு. என்ன பண்றது? பாட்டே புடிச்சா சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்களே. ஹேங்கோவர கூட தாங்கிடலாம் போல இந்த தலைவலி தாங்க முடியலையே. பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா வரக்கூடாது.
எப்பவுமே போன் கையுமே இருக்கு. என்ன விஷயம் இல்ல, நான் கொஞ்சம் இதா இருப்பேன், நம்பிக்கை இல்ல. போன் கொண்டா இன்ஸ்டாகிராம் இதானே உன் ப்ரொஃபைல். ஏன்னா ப்ரொஃபைல் கீழ இன்னொரு ப்ரொஃபைல் இருக்கு. மாப்பிள சும்மா யாராவது இது போட்டிருந்தா அதை மட்டும், அதாவது பெரிய செலிபிரிட்டி அவங்களுக்குள்ள மட்டும் போய் கூகுள்ல சர்ச் பண்ணி அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துரும். அவங்களுக்கு உள்ள எல்லாம் போகும். இதுல அவரு எடிட் பண்ணது நல்லா இருந்துச்சு. கிளிய கிளியன்னு அவர் பாடிக்கிட்டே இருந்தாரா இல்ல கட் பண்ணி கட் பண்ணி பாடுறாரா, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அந்த போட்டோ எடுத்தார்ல, அது வந்து என்னன்னு வீடியோலயே மூஞ்சி அட்டாச் பண்ணி அசிங்கப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அந்த ரீல்ஸ் எல்லாம் அனுப்புவேன், பாப்பானுவே ஒரு ரியாக்ட் போடுவானான்னு இருக்கும். நானும் இந்த மாதிரி 200 எல்லாம் அனுப்ப மாட்டேன், ஒரு 2 1 தான் அனுப்புவேன். எப்போதாவது அனுப்புவேன், ஒரு ரிப்ளையும் வராது. பிடிச்சதுன்னா அவங்களுக்கும் பிடிக்கணும், ஒரு ஹார்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த இதுல இருக்கும். அந்த ரீல்ஸ் வந்துச்சுன்னா அது வந்துகிட்டே இருக்கும், நமக்கே தலைவலி வந்துடும், ஏன்டா உள்ள போனோம். ஆமா, அந்த சில பாட்டுலாம் நாங்களே கேட்டு நம்மளுக்கே பிடிச்சிருக்கும். அந்த பாட்டுலாம் சில பாட்டுலாம் இரிட்டேட் ஆகி அந்த பாட்டே பார்க்க கூடாதுலாம். நானே இப்ப நிறைய பாட்டு பார்க்கவே இல்லை. நிறைய பாட்டுலாம் இந்த பாட்டுலாம் ஏன்டா கேட்கணும்னு எரிச்சல் வந்துடும், அந்த அளவுக்கு விருப்பத்திடுவாங்க. சாமி கும்பிடுறது, ஆமாமா, அது ஒரு வீடியோ அந்த சாப்பிட்றதுல உட்காருவாரு. இல்ல அவரு சும்மா நார்மலா சாமி கும்பிட்டு சில்வை போட்டு போ விட்டுருந்தாலே ஒண்ணு தெரிஞ்சிருக்காரு. நமாஸ் பண்றேன்னு தமாஸ் பண்ணிட்டு கேமராவுக்காக. ஆமா, அது நல்லாவே தெரியுது, நல்லா இருந்துச்சு வீடியோ. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.